ட்விட்டரில் எல்லாம் வந்து மக்கள் வந்திருக்கணும். இவ்வளவு வெள்ளத்திலேயும் வந்து இவ்வளவு மக்கள் நிற்கணும். போறங்க 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 எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். இன்றைக்கு வந்து கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி. கார்த்திகை மாதம் என்றாலே வந்து புனிதமான மாதம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் என்ன பிரச்சனைனா வந்து புயல். புயல் இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து முழுக்க முழுக்க வெள்ளத்தால் சூழப்பட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த நேரம் வந்து மழை இல்லை. என்னதுக்காக மழை விட்டு தந்திருக்குன்னா வந்து கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி யுத்தத்தால் உயிரிழந்தவர்கள் புனித ஆத்மாவை நினைவு செய்கிற மூலமாக, அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற மூலமாக இன்றைக்கு 6-5 ஒவ்வொருவரிடம் வந்து நினைவு கூறல் இடம்பெறும். இன்றைக்கு 6-5 இங்கே நல்லூரில் வந்து நினைவு கூறல் நடைபெறுது. நினைவு கூறலை காண்றதுக்காண்டி தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். அதோட இந்த கடும் மழை, வெள்ளங்கள், புயல் இதை உட்பட்டு தான் வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம் நினைவஞ்சலி செலுத்துவதற்காண்டி. இயற்கை மதக்கேற்ற மாதிரி விட்டு தந்திருக்கு. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து இன்றைக்கு நினைவஞ்சலி நடைபெறும். யாழ்ப்பாணம் நல்லூரில் வந்து என்ன மாதிரி நினைவஞ்சலி நடைபெறுதுன்றது வந்து நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளவு வெள்ளம், இந்த வெள்ளத்துக்குள்ளேயும் வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து நினைவேந்தலுக்காக வந்திருக்கிறோம். வந்து பார்த்தனாங்க பெருசாக வெள்ளம் இல்லை. இப்போ வந்து எல்லா இடம் வந்து வெள்ளம் ஏறிட்டு இங்கால தான் அந்த பகுதி இருக்குது. வந்து வாகனங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிருக்கணும். ஏன்னா இங்கே பகுதி ஃபுல்லாக வந்து வெள்ளத்தில் மூழ்கிட்டு இவ்வளோ நேரம் வந்து சரியான மழை பெஞ்சு கொண்டிருக்கிறது. இப்போ வந்து மழை விட்டு தந்திருக்கு நினைவேந்திருக்காண்டி. பெருசாக மழை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் எல்லாம் வந்து மக்கள் வந்திருக்கணும். முழுக்க இங்கால நல்லூரில் வந்து முழுக்க வந்து வெள்ளம் தான். விடிய வரைக்கும் வந்து பெருசாக இல்லை. இப்போ வேறிட்டு நாளைக்கு இரவிரவ மழை பெஞ்சு கொண்டு நான் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. இதெல்லாம் அந்த நினைவேந்தல் செய்கிற இடம் இருக்குது. நான் முடிய வந்து பார்க்க வந்து நினைவேந்தல் செய்கிற இடம் வந்து நீரில் மூழ்கி இருந்தது. அப்படி நீரில் மூழ்கி இருந்தாலும் வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து வணங்கிட்டு போனவன். நினைவேந்தல் செய்ய வந்த மக்கள் இந்த வாகனங்கள் வந்து இந்த சைடில் வந்து விட்டுருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு வெள்ளத்திலேயும் வந்து இவ்வளவு மக்கள் நிற்கணும். போறங்க 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 மக்கள் என்னதான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வந்து இந்த இடத்துக்கு நினைவேந்தலுக்காண்டி ஒன்று கூடியிருக்கணும். இந்த இடம் எல்லாமே முழுக்க தண்ணி தான். ஆரஞ்சுக்கு வந்து விளக்கேற்றி வணங்க வினம். அதுக்காண்டி முன்னாள் மாவீரர்கிட்ட அம்மா ஒரு அளவில் நிற்கிறார். இப்போ 6-5 ஆக போகுது. அந்த கேமரா
இதில் பார்த்தீங்கன்னா நினைவேந்தல் முடியும் மட்டும் வந்து மழை பெய்யவே இல்லை. இப்போ இப்போ தான் சின்ன சின்ன துளிகள் தூர தொடங்குது. இந்த மழை வெள்ளத்துக்களையும் கூட இவ்வளவு மக்கள் வந்து நினைவேந்தலுக்காண்டி இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கணும். உண்மையிலே உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டியவை. இறுதி யுத்தத்தில் எங்களுக்காக உயிர் நீத்த மனிதர்கள் மாமனிதர்களை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். நண்பர்களை சந்திச்சுக்கிறோம். பார்த்தீங்களா, எங்களை நிற்கணும். இவ்வளவு நேரம் வந்து மழை விட்டு தந்துருக்கேன்னா, இவ்வளவு நேரம் மழை பெய்யவே இல்லை. இப்போ இப்போ தான் மழை தூர தொடங்குது. இயற்கையும் அதுக்கேற்ற மாதிரி வணக்கம் செலுத்துறதுக்கு விட்டுருக்கு. ஒவ்வொரு வருடங்களும் வந்து இந்த தீப்பந்தங்கள் வந்து இந்த வீதி எல்லாமே வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த முறை வந்து மழை என்றபடியாக வந்து அதை குறைச்சிருக்கணும். இந்த பகுதியில் மட்டும்தான் அந்த தீப்பந்தங்களையும் வச்சிருக்கணும். அஞ்சலிக்காண்டி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் நின்ற இடத்த பாருங்கள், எல்லாமே வெள்ளம். இந்த வெள்ளத்துக்கெல்லாம் மக்கள் நின்று இவ்வளோ நேரம் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்கணும். அதோட உள்ளுக்குள்ளே போய் வணக்கம் செலுத்த போயிருக்கணும் எல்லாருமே வந்து. வந்த மக்கள் எல்லாருமே வந்து உள்ள அஞ்சலிக்காக போயிருக்கணும். இதில் வந்து யுத்தத்தில் இறந்தவர்கள உறவினர்கள் வந்தவை இந்த புகைப்படத்தையும் இந்த இடத்துல காட்சிப்படுத்தி வணங்கி இருக்கணும், நினைவேந்து செய்திருக்கணும். இதில் மாவீரர் துயிலம் இல்லங்கள் வித்திடல் அதில் பற்றி நான் அறிவித்தல்கள் இதில் வச்சுக்கணும். அடுத்த தலைமுறைக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துறது விதமாக வந்து இதில் வச்சுக்கணும். Oh.
மற்றவர்களுடைய பெயர்கள் எழுதுறதுக்கு தனியாக ஒரு பயலாக வச்சுக்கணும். இதில் வந்து எழுதிட்டு போயிருக்கோம். இதில் திலீபன் அண்ணாவுடைய நினைவு தூவி, இதுலேயும் வந்து மலர் தூவி விளக்கு கொளுத்தி அஞ்சலி செலுத்திக்கணும். மக்கள் எல்லாருமே வந்து நினைவஞ்சலியை முடிச்சுட்டு இந்த இடத்துலேருந்து போயிட்டோம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி நின்றதுண்டு, இதில் எல்லாம் வாகனங்கள் நின்றது எல்லாம் கொண்டு போயிட்டோம். ஆனால் தண்ணி குறையவே இல்லை. தண்ணி என்ன பிரச்சனைன்னா வந்து விடியே இருந்து எம்பிட இப்போ கூட்டிட்டு இனி இரவு மழையை பொறுத்து தான் நாளைக்கு என்ன நிலவரம்ண்டு தெரியும். அதோட கணக்கு பெற்ற வாகனங்கள் எல்லாமே வந்து பழுதாக போய் வீதிகளில் விட்டுக்கினோம். அதோட வீடுகளில் தண்ணி வந்தாக்கள் எல்லாருமே வந்து மெயின் ரோட்டில் வந்து வாகனங்களை நிறுத்தி இருக்கணும். காப்பற்றுள்ள வீதிகள் கூடுதலாக அந்த காப்பற்றுள்ள வீதிகளில் தான் தண்ணி நிற்கலை. மிச்சம் முதல் போட்ட வீதிகளில் எல்லாம் தண்ணி நிற்குது. பள்ளம் பள்ளம் இங்கே வீதிகள்லேயும் வந்து எக்கச்சக்கம் பள்ளம் நடக்க கூட பார்த்து தான் நடக்க வேண்டியிருக்கு. இன்னும் வந்து நினைவேந்தல் செய்கிறதுக்காக வந்தோன்னு தான் இருக்கிறான்.